அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாளைய நாளான அதாவது 13/4/2021 செவ்வாய்க்கிழமை இன்று யுகாதி பண்டிகை தெலுங்கு வருடப்பிறப்பு அனுஷ்டிக்கப்படுது. இந்த தெலுங்கு வருடப்பிறப்பில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், இதே போல் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு யுகாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகாராஷ்டிர மக்கள் இந்த நாளையே குடிப்பாட்வா அப்படின்னும், சிந்தி மக்கள் சேதி சந்த் எனவும் பலவாராக சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாக குரு தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் அதிபதியாகவும், செவ்வாய் தெலுங்கு தமிழ் மராட்டியம் ஆகிய மொழிகளின் அதிபதியாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. தெலுங்கு பேசுகிறவங்க மற்றும் ஆந்திர மக்கள் செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்படுகிறாங்களாம். பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் யுகாதி கொண்டாடுறாங்க. அன்னைக்கு அமாவாசை ஒரு நாளிகை இருந்தால் கூட மறுநாள் தான் யுகாதி கொண்டாடணும் அப்படின்னு விதி சொல்லப்படுது. மனித வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாறி வரும் அப்படிங்கிறத இதை பொறுமையோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் யுகாதி பண்டிகை நமக்கு உணர்த்துது. சைத்திர மாதத்தின் முதல் நாள் தான் பிரம்மன் உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணத்தில் சொல்லப்படுது. எனவே தான் இந்த நாளில் புது முயற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாளாக கருதப்படுது. மேலும் சைத்திர மாதத்தின் முதல் நாள் வசந்த காலத்தின் பிறப்பை குறிப்பதால் இந்த நாள் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் மக்கள் அதிகாலையிலே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து யுகாதி பச்சடி செய்வதில் இருந்து நாள் ஆரம்பிக்குது. யுகாதி அன்னைக்கு பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், தெலுங்கு சாகித்ய நிகழ்ச்சிகள் மற்றும் விருது வழங்குதல் ஆகியவை யுகாதி நாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்குது. யுகாதி அன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா யுகாதி பச்சடி தான். யுகாதி அன்னைக்கு அறுசுவைக்கூடிய பதார்த்தமாக யுகாதி பச்சடி செய்யப்படுது. இது யுகாதி அன்னைக்கு செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த யுகாதி பச்சடி வேப்பம்பூ, மாங்காய், புளி, வெல்லம் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படுது. இந்த புத்தாண்டு அனைத்து மகிழ்ச்சி துன்பம் முதலிய அனைத்தையும் உடைய ஒன்றாக இருக்கும் என்பதை சொல்லுது. இந்த பதார்த்தங்களை கன்னட மொழியில் பேவு பெல்லா என அழைக்கிறாங்க. அதாவது இந்த பதார்த்தத்தில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய கசப்பு, இனிப்பு, புளிப்பு இவை எல்லாமே கலந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இவை எல்லாமே கடந்து தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த யுகாதி பச்சடி செய்யப்படுது. வெங்கடாஜலபதி ஆட்சி புரியக்கூடிய திருப்பதி கோவிலில் உற்சவம் அனைத்துமே யுகாதி முதல் தான் தொடங்குவது வழக்கம். யுகாதி தினத்தை ஒட்டி யுகாதி ஆஸ்தானம் என்னும் சிறப்பு வழிபாடு நடக்கும். கோவில் முழுவதும் மலர் அலங்காரம் செய்வாங்க. அதிகாலை மூலவர் ஏழுமலையானுக்கு சுப்பிரபாதம், அபிஷேகம், தோமாலை சேவை நடக்கும். பின் ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அதற்கு பிறகுதான் சுவாமிக்கு பஸ்திரம் அணிவிக்கப்படுவது. இவை எல்லாமே ஆஸ்தான பண்டிதர்கள் பஞ்சாங்கம் படித்து புத்தாண்டின் பலன் சொல்லுவாங்க. கோவிலுடைய இராமாயண சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடக்கும். இது இராமாயணம் கேட்டால் புத்தாண்டு சுபிட்சமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையால் இவையெல்லாம் செய்வாங்க. இவையெல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு நடக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம். இப்படி யுகாதி பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாகவும் பல பேரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து வருது. இனி இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பணி சூழல் சிறப்பாக இருக்காது, இதுதான் காரணம். அதாவது பணி சூழல் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்காத வகையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது. இந்த சூழல் நன்றாக அமைந்தாதான் நம்மளுடைய பணியில் நமக்கு திருப்தி கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய துணைக்கிட்ட தேவையில்லாத விவாதங்களில் இந்த நாளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையிறதுக்கு நல்லது.
இதே போல் இன்றைக்கு உங்களுடைய மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் மேஷராசிக்காரர்கள் அதிகப்படியான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது குறைந்து தான் காணப்படும். இன்னைக்கு பெரிய அளவிலான முதலீட்டிற்கான முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த முடிவுகளை மற்றொரு நாளைக்கு தள்ளி போடுவது தான் சிறந்த புத்திசாலித்தனம். இதே போல் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா, இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் இன்று உங்களிடம் காணப்படும். இதே போல் இன்றைய நாளில் உங்களுடைய பணி மகிழ்ச்சி நிறைந்ததான ஆதாயம் காத்து கொண்டிருக்கும் வகையில் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அங்கீகாரத்தில் இன்னைக்கு திருப்தி அடையும் வகையில் உங்களுடைய பணிகள் நடக்கும். இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சாதகமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய சமநிலையான அணுகுமுறை மூலமாக இது சாத்தியப்படும். இதே போல் இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய நீங்கள் உங்களை திடமாக வைத்து கொள்வதற்கு வலிமை உங்கள்கிட்ட அதிகம் தேவைப்படுது. வலிமையோடு இருங்க, திடமாக இருங்க. இன்றைக்கி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அதிகப்படியான கனவை நீங்கள் காண்பீங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கோ, எந்த மாதிரியான வேலை செய்ய போகிறோம், எப்படி நம்ம வறுமை நிலை நீங்க போகுது, எப்படி நம்ம வாழ்க்கையில் உயரப்போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சில முக்கிய நோக்கங்களை கொண்டவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் 13 தேதி எப்படியான பலன்கள் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுடைய மனதில் குழப்பம் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவீங்க. தவறான புரிந்துணர்வு இந்த விவாதங்களுக்கு காரணமாக அமையும். அதனால் உங்களுடைய விவாதங்களை நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்ப்பது தான் உங்களுக்கு இந்த நாளை சிறப்பானதாக மாற்றும். அதே போல் இன்றைக்கு பண வரவு அப்படிங்கிறது பண இழப்பிற்கான வாய்ப்பாக தான் அமையுது. எனவே தான் பணத்தை இன்றைக்கி நீங்கள் கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தியானம் செய்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கும். இதனால் இன்றைக்கி தியானத்தில் ஈடுபடுவது, அமைதியான சூழ்நிலையில் இருப்பது உங்களுடைய தலைவலியை கட்டுப்படுத்தும். இன்றைய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகத்தான் இருக்கும். ஆனால் தேவையான விஷயங்களை செய்வதில் விழிப்புடன் காணப்படுவீங்க. உங்களுடைய நாள் நீங்கள் கவனமாக திட்டமிடுவது நல்லது. இன்றைக்கான வேலைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பணிகள் கடினமாக இருக்கிறது போல தான் நீங்கள் உணர்ந்து அந்த பணிகளை செய்வீங்க. பணியில் சில தவறுகள் கூட இன்றைக்கி நேரலாம். அதனால் எதையும் எளிமையாக எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்புடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பலன்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீங்கள் மிகுந்த சிரத்தையோடு இன்றைக்கி பணியாற்றும் நாளாக அமையுது. நீங்கள் எந்த ஒரு பணியும் எளிமையாக மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு இந்த போக்கின் காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறும் நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பண வரவு அதிகமாக காணப்படும் அப்படின்னு ஒரு நற்செய்தி சொல்லப்படுது. உங்களுடைய வங்கி இருப்பை நன்கு பராமரிக்கும் நாளாக இந்த நாள் அமையுது. இதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகவும் ஆற்றலோடு காணப்படும் நாளாகவும், சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் நாளாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி பரந்த நோக்குடன் நீங்கள் காணப்படுவீங்க. நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எறிவீங்க அப்படிங்கிறது இன்றைய நாளுக்கு சொல்லப்படுது. நீங்கள் உங்களோட துணையுடன் இன்று விசுவாசமாக இருப்பீங்க. இது நல்ல உறவை பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா, சில தடைகளை கடந்த பிறகு உங்களுக்கு பணம் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமையப்போகிறது. அதாவது வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கூட இந்த ஏப்ரல் 13 தேதிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் அமையும். அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக தான் அமையப்போகுது. பயணங்கள் வழியில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையுது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த நாளில் உங்களுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமாக நீங்கள் செய்யும் மேற்கொள்ளும் நாளாக அமையுது. அதே போல் பணி நிமித்தமான பயணங்கள் இன்றைக்கி ஏற்படும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஏப்ரல் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யுகாதி பண்டிகை அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளுக்கான சிறப்பு என்ன, இந்த நாளில் எப்படியெல்லாம் வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற பல பயனுள்ள தகவல்களும், இன்றைய நாளில் சில ராசிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.